அன்பே சிறந்த நெறி. புனித வாரம் திங்கட்கிழமை. ஏசாயா அதிகாரம் 42 இறை வசனங்கள் 1-7 முடிய மற்றும் யோவான் அச்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1-11 முடிய. மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் கால் அடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் அருமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. யோவான் அச்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 3. தாமஸ் காலில் என்பவர் ஓர் எழுத்தாளர். அவர் தனது மனைவிக்கு அதிகம் அன்பு காட்டவில்லை, அதனை வெளிப்படுத்தவும் இல்லை. எதிர்பாராத விதமாக அவரது மனைவி இறந்துவிட அவர் ஆழ்ந்த துயரில் மூழ்கி போனார். இரவில் தூங்கவில்லை, நள்ளிரவிலே எழுந்து கதறி அழுவார். மீண்டும் ஒருமுறை என் மனைவியை சந்திக்கவும் அவருடன் வாழவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் தெரியுமா எனச் சொல்லுவேன் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். எழுத்தாளர் ஜான் பெர்னாட்ஸா, அடுத்த மனிதருக்கு எதிராக நாம் செய்கிற மிகப்பெரிய பாவம் அவர்களை வெறுப்பது அல்ல, மாறாக அவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் என்கிறார். லாசரின் சகோதரி மரியா எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி என்று பவுலடியார் போற்றுகிற அன்பு நெறியை சிறந்த பங்கன தேர்ந்து கொண்டார். அதுதான் அன்பு நெறி. ஆண்டவர் இயேசுவை அவர் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்தார். எனவேதான் மிக விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசுகிறார். அந்த நறுமண தைலத்தின் விலை 300 தெனாரியங்கள் இருக்கும். ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலியாகும். ஏறக்குறைய ஓராண்டு கூலிக்குரிய தொகையை செலவழித்து அந்த நறுமண தைலத்தை மரியா வாங்கியிருக்க வேண்டும். தாம் மிகவும் அன்பு செய்த இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய மரியா தயாராயிருந்தார். இவ்வன்பு செயலை பாராட்டி இயேசு தம் தியாக சாவினை முன்னுணர்த்தி என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்று கூறுகிறார். ஏனெனில் இறந்தோர் உடலை அடக்கம் செய்யும் முன் அவ்வுடலுக்கு நறுமண தைலம் பூசுவது யூதரின் மரபு. ஆனால் யூதாஸ் இச்செயலை குறை கூறுவது ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான். மரியாவின் செயல் உயர்ந்த அன்பின் வெளிப்பாடு, ஆனால் யூதாஸின் சிந்தனை சுயநலத்தின் வெளிப்பாடு. ஆன்ம சோதனை. நான் யாரை போல இருக்கிறேன்? மரியாவை போன்றா அல்லது யூதாஸை போன்றா? இன்றைய நற்செயல். ஆலய வழிபாட்டிற்கு தேவையான ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி தருவேன். இன்றைய பாடல். ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை வேலை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. சிந்திப்போம், செயல்படுவோம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாருங்கள்.